ஒழுக்கத்தை இன்றியமையாதது என்று கூற முடியுமா ஐயா? மேலும் பிறர் நலம் பற்றி நாம் ஏன் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று இரண்டு வினாக்களை புலவர் மா நன்னன் அவர்கள் தொடுக்கிறார்கள். பக்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். பக்தி தனி மனிதனை பொறுத்தது. ஒழுக்கம் இல்லாது ஒருவன் இருந்தால் அது பிறரையும் பாதிக்கும். ஒழுக்கம் இல்லாத ஒருவனால் பிறருக்கு தொல்லை ஏற்படும். எனவே சமுதாய வாழ்க்கையில் ஒழுக்கம் பக்தியை விட முதன்மையானது, இன்றியமையாதது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நமது சமுதாயமும் வாழ வேண்டும். மற்றவர்களின் பிள்ளைகளும் வாழ வேண்டும். நம் பிள்ளைகள் மட்டும் சுகம் அடைந்தால் போதாது, ஏனையவர்களின் வாழ்வும் சுகமடைய வேண்டும். இதற்கு ஏதாவது நம்மால் ஆன மட்டிலும் நம் வாழ்க்கை அவர்களின் நன்மைக்கு அமையும் முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே முக்கியமானது என்கிறார் தந்தை பெரிய. வாழ்நாளெல்லாம் தொண்டரம் காத்து தன்னலம் மறந்து பிறர் நலத்துக்காகவே வாழ்ந்த அந்த மனிதநேய மாண்பாளரின் கருத்துக்களை என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களுக்கு வினாக்களையும் தொடுத்திருக்கிறார்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். கடவுளை மறந்து மனிதனை நினைப்போம். இப்பதிவு பற்றிய தங்கள் கருத்தை பதிவிட்டு உதவுங்கள். உறவுக்கும் நட்புக்கும் பகிர்ந்து பயன்பெறுவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.